வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூட்டு வட்டிக்கான கணக்குகள் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம தனி வட்டிக்கான கணக்குகள் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட்டு வட்டிக்கான கணக்குகள். வாங்க பார்க்கலாம். இது இப்போ கூட்டு வட்டிக்கான நம்ம ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் போது அதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் என். இதே அரை ஆண்டுக்குன்னா அந்த எண்ணுக்கு பதிலாக 2 பவர் n, கால் ஆண்டுக்குன்னா 4 பவர் n, இப்படி இருக்கும். இதுதான் இதோட ஃபார்முலா. ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும்போது அதுக்கான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் என். அரை ஆண்டுனா 2 பவர் n, கால் ஆண்டுனா 4 பவர் n. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது எனில் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஃபார்முலா பாருங்கள். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + a/100, 1 + b/100, 1 + c/100. இதே ஆண்டுக்கு ஒரு முறை ஆனால் காலம் ab/c என இருக்கும்போது அதுக்கான ஃபார்முலா இது. இது இப்போ உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். இதுக்கான ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கும்போது அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு என்னன்னு புரிய வரும். ஓகே, சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். அடுத்தது மக்கள் தொகை அடிப்படையில் கண்டிப்பாக இதுலேருந்துலாம் சம்ஸ் வர சான்சஸ் நிறையா இருக்குது. மக்கள் தொகை அதிகரிப்பு குறைப்பு அப்படிங்கும் போது இந்த ஃபார்ம்லாம் என்னென்னா p × 1 + r/100 த ஹோல் பவர் என், குறைப்புனா அந்த இடத்துல மைனஸ் வரணும், அவ்வளோதான். அடுத்தது செல்களின் வளர்ச்சி தொடர்ந்து அதிகரிப்பு குறைப்பு அப்படின்னா ஃபார்முலாஸ் என்னென்னா p × 1 + a/100, 1 + b/100, 1 + c/100 அப்படின்னு இருக்கும். அடுத்து இயந்திரங்களின் தேய்மான மதிப்பு அப்படின்னா தேய்மானம் அப்படின்னா மைனஸ் வரணும், அவ்வளோதான் வித்தியாசம். தேய்மானம்னா மைனஸ் வரணும், p × 1 - r/100 த ஹோல் பவர் என். ஓகே, அடுத்து தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ளது. இதை வச்சு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு கொஷின் பேப்பரில். ஸோ நல்லா இதை நல்லா பார்த்துக்கணும். தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வருடம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா p × r/100 த ஹோல் ஸ்கொயர். 3 வருடம் அப்படின்னா p × r/100 த ஹோல் ஸ்கொயர், 3 + r/100. இதை வச்சு கண்டிப்பாக ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல் வினா, அசல் 4000, ஆண்டு வட்டி வீதம் 5%, ஆண்டு வந்து 2 ஆண்டு, அப்போ கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஈக்குவல் டு p × 1 + r/100, இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா? எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி இதை கேன்சல் பண்ணோம்னா 4410 ரூபாய். இதை எப்படி கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வினாவை பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க கடைசியாக, கூட்டு வட்டியை காண்கன்னு தானே கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி அப்போ வந்து நம்ம கூட்டு வட்டியை கணக்கிடணும்னா இது ஃபார்முலாவை நல்லா கவனிச்சுக்கணும். ஏ ஈக்குவல் டு ஏனா மொத்த தொகை. ஸோ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என். ஏ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வட்டி கணக்கிடணும்னா என்ன பண்ணணும், கூட்டுத்தொகையிலேருந்து அசலை மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வட்டி கிடைச்சிரும். அந்த கூட்டு வட்டியும் இதே ஃபார்ம்லா தான். மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டோம், இதுலேருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டோம்னா கூட்டு வட்டி கிடைச்சிருது. ஓகே, அடுத்தது பாருங்கள். அசல் வந்து ஐயாயிரம், வட்டி வீதம் 4%, ஆண்டு வந்து 1.5 ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. எங்கள் கூட்டு வட்டியை கணக்கிடுங்க அப்படின்னா இந்த 1.5 எப்படி மாற்றிக்கணும், இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு என்ன கேட்டிருக்காங்க, அரையாண்டுனா ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் என்ன பார்த்தோம், அரையாண்டுனா 2 பவர் n வரும். ஓகேவா, இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 2 பவர் n அரையாண்டா. அப்போ அந்த எண்ணுங்கிற இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, 3/2. அப்போ இதையும் அடிச்சிட்டோம்னா 3 வரும். அப்போ இதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மந்தம். நம்ம பார்க்க இந்த இடம் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், இந்த இடம் கன்ஃபியூஸ் ஆகும், ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான விஷயம். அரையாண்டுக்கு 2n போட்டுறீங்க, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க, அதை அதில் சப்ஸ்டிட் பண்ணி போட வேண்டியதான். ஓகே, அடுத்தது பாருங்கள். அசல் வந்து 30000, முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%. ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. அப்போ கூட்டு வட்டியே கணங்க. நம்ம இங்கே பார்த்தோம்ல ஃபார்ம்லா, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறதுனா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 2 இது கொடுத்துருக்காங்களா, 2 இது கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், p × 1 + a/100, p × 1 + b/100. ஸோ இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஏ கிடச்சிரும். ஓகேவா, ஏ கிடச்சிரும். ஏ நல்லா கவனிச்சுக்கணும். தனி வட்டியில் p × p/n/100 போட்டு அதான் வட்டின்னு சொல்கிறோம். ஆனால் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அசல் தெரியும், ஏலேருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கூட்டு வட்டி கிடச்சிரும். ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.